ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா செய்கிற சூப்பரான ரெசிபி இது. நாங்கள் எல்லாரும் ஸ்கூல் டைமில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். பட்டாணியை நைட்டே ஊற வச்சிட்டேன். 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் யூஸ் பண்ண போகிறதில்ல, கரம் மசாலா ரெடி பண்ண போகிறோம். மிக்ஸி ஜாரில் 15 பட்டை எடுத்திருக்கேன். 7 மராத்தி மூக்கு கல்பாசி, 7 காய் 15, கிராம்பு 20, அன்னாச்சிப்பூ 4, சோம்பு 2 டேபிள்ஸ்பூன். நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கரம் மசாலா ரெடி. நம்ம வந்து 2 கப்புக்கு 1 ஸ்பூன் தான் யூஸ் பண்ண போகிறோம். மீதி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குக்கரில் நெய்யும் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்த உடனே ஆனியன் சேர்த்துடணும். கரம் மசாலா தனியாக ஹீட் பண்ண வேண்டியதில்லை. 2 கப் ரைஸ்க்கு நான் 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மசாலாவோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி 2 ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு, தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நாம் சேர்த்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 6 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டுடுறேன். 10 நிமிஷம் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுடலாம். ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம விசில் எடுத்துகிட்டு லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈஸி வேறு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஏமாஸ்டி ஃபுட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.